சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உள்ள குருநாத சாமி கோவில் தெருவை சேர்ந்தவர் தான் ஐயப்பன். இவர் சேலை டிசைனிங் ஒர்க் செய்து வர்றாரு. இவருக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க. மூத்த மகளுடைய பெயர் பிரகதீஸ்வரி, வயது 21. இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. பிரகதீஸ்வரி ஒரு நபரை வந்து காதலிச்சு வர்றதை வந்து பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கு. இதனால் பிரகதீஸ்வரிக்கு அவருடைய உறவினர் ஒருத்தரை வந்து திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாதமாக பிரகதீஸ்வரியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் வீட்டிலேயே வந்து சிறைவாசமும் வச்சுருக்காங்க. உறவினர்கிட்ட பேசி திருமணம் நிச்சயதார்த்தமும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நிலையில தான் நேற்று முந்தின மதியம் ஜலகண்டபுரத்தை சேர்ந்த மாப்பிள்ளையுடைய வீட்டுக்கு நிச்சயதார்த்தம் செய்வதற்காக காரில் ஐயப்பன் தன்னுடைய குடும்பத்துடன் போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போகும்போது சின்ன பணிக்கண்ணூர் கரியப்பெருமாள் கோவில் அருகே போன போது திடீர்னு அவங்க காருக்கு முன்னால் வந்து இன்னொரு கார் வந்து நிற்குது. என்னடா இது, திடீர்னு நம்ம காரை வழிமறிச்சு இன்னொரு கார் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறாங்க. அப்படி வந்து நின்ன அடுத்த நிமிஷமே அந்த காரில் இருந்து 5 பேர் வந்து முகமூடி அணிந்து கொண்டு கீழே இறங்கி கையில் வந்து கத்தி இரும்பு ராடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கார் கண்ணாடியை உடச்சி அந்த காரில் இருந்த நிச்சயதார்த்த பெண்ணான பிரகதீஸ்வரியை வெளியே இழுத்துருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அதை தடுத்திருக்காங்க. குறிப்பாக வந்து அவருடைய தங்கை வந்து இதை ரொம்ப தடுத்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவருடைய தங்கையை தாக்கி கீழே தள்ளிட்டு பிரகதீஸ்வரிய மற்றொரு காரில் ஏற்றி கொண்டு அந்த கும்பல் வந்து அவரை கடத்தி சென்றிருக்காங்க. அப்படியே சினிமாவில் வர்றது போல சில நிமிடங்களிலே இந்த சம்பவம் வந்து அங்கே அரங்கேறியிருக்கு. இப்படி கடத்தப்பட்ட காரில் அந்த பிரகதீஸ்வரிய தங்கை வந்து சேலம் சின்னப்பப்பட்டியை சேர்ந்த ஹரி அரவிந்த் இருப்பதை வந்து கவனிச்சிருக்காங்க. அவர் தான் வந்து இந்த பிரகதீஸ்வரிய காதலன் அப்படிங்கிற விஷயத்தையும் தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அக்காவை வந்து அவருடைய காதலன் தான் கடத்திட்டு போறான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தங்கை வந்து சொல்லியிருக்காங்க. இதையடுத்து உடனடியாக இந்த சம்பவம் தொடர்பாக ஜலகண்டாபுரம் போலீஸ்ல போயிட்டு ஹரி அரவிந்த் மீது ஐயப்பன் வந்து புகார் கொடுத்திருக்காரு. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீஸார் ஹரி அரவிந்த் உள்ளிட்ட 6 பேரை பிடிக்க தனிப்படைகள் அமைத்து விசாரணையை நடத்திட்டு வந்தாங்க. இந்த விசாரணையில் தான் போலீஸாருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது பிரகதீஸ்வரியை வந்து ஹரி அரவிந்த் வந்து கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்ததும் இதனை அறிந்த அவருடைய பெற்றோர்கள் வந்து வேறு ஒரு இடத்துல மாப்பிளை பார்த்து திருமணம் செய்ய நிச்சயிக்க சென்ற போது தான் இந்த கடத்தல் சம்பவமே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு செல்வதை பிரகதீஸ்வரி தான் வந்து காதலனுக்கு தெரிவித்து இப்படி ஒரு பக்காவாக பிளான் போட்டு போகிற வழியிலேயே காலை வரிமறித்து என்னை கடத்திட்டு போக சொல்லியிருந்தும் போலீஸாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதனால் காரை வழிமறித்து இந்த கடத்தலில் ஈடுபட்ட ஹரி அரவிந்தும் அவருடைய நண்பர்களும் இந்த சம்பவத்தை செய்ததால் போலீஸார் அவர்களை தேடிட்டு வந்தாங்க. இதற்கிடையில் தான் கடத்தப்பட்ட பிரகதீஸ்வரியை அவருடைய காதலனான ஹரி அரவிந்த் வந்து கோயிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டு 2 பேருமே சிரித்த முகத்துடன் வந்து புகைப்படத்தை எடுத்து அந்த அவருடைய தந்தைக்கு வந்து ஃபோட்டோவை வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ வந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவருடைய தந்தை உடனடியாக அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு காவல் நிலையத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய பொண்ணு கடத்திட்டு போனவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூடவே வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நாங்கள் 2 பேருமே வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டோம், இனி எங்களை வந்து தேட வேணாம், எங்களை தொந்தரவு செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இந்த தகவலை வந்து போலீஸாரிட்டம் போயிட்டு அந்த பெண்ணுடைய தந்தையான ஐயப்பன் வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நாங்கள் வந்து பெண் கடத்தல் தொடர்பாக வழக்கு பதிவு செஞ்சதால் நாங்கள் இந்த விஷயத்தை விசாரணை செஞ்சு அவங்களை கைது பண்ணாமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி அரவிந்தையும் அவருடைய கூட்டாளியான 5 பேரையும் மற்றும் பிரகதீஸ்வரியும் போலீஸார் வந்து தேடிய நிலையில் அவங்க எல்லாத்தையுமே வந்து போலீஸார் வந்து பிடித்து வந்து காவல் நிலையத்தில் விசாரணை செஞ்சுருக்காங்க. இதை அறிந்த ஹரி அரவிந்த், பிரகதீஸ்வரி மற்றும் அவருடைய நண்பர்களுடைய குடும்பமும் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து தற்போது ஜெகலண்டபுரம் போலீஸ் நிலையத்துக்கு வந்தாங்க. இதனால் அந்த பகுதியே வந்து பெரும் பரபரப்பாக காணப்பட்டது.